நீங்கள் ஜெய் ஸ்ரீராமனை நீங்கள் பட்டாசு வெடிக்கிற டொப்பு டொப்பு டொப்புன்னு சொல்கிறான். இவர்கள் வந்து குறுகிய காலத்தில் பயிற்றுவிக்கப்பட்ட ஆட்கள். மூணு பேர் அது குற்றவாளிகள் மேலே துப்பாக்கி பிரயோகமே பண்ணலை. அவங்க அப்போ துப்பாக்கி பிரயோகம் பண்ணாமல் அவங்க காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த மூணு பேரும் கண்டிப்பாக பிரபல வக்கீல் ஆஜராவாங்க. எந்த எவிடன்ஸ் இருக்காது. மூணு பேரை குடிசைக்கு வெளியே வந்துடுவோம். யோகிக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதாவது புல்டோசர் பாபா. சிறுபான்மை மக்கள் மீது எந்த வழக்கு பதியப்பட்டாலும் உடனடியாக அவர்கள் வீடு தரைமட்டமாக்கப்படும். யோகி ஆதித்யநாத் தான் அடுத்த பிரதமர் என்கின்ற நிலை ஆர்எஸ்எஸ் உருவாக்கி வச்சிருக்கு. ஹிட்லருக்கு வாய்ப்பளித்ததா மக்கள் செஞ்ச பெரிய பாவம். அதன் பின்னாடி ஜனநாயகம் அங்கே இல்லாமல் போச்சு. இதே போன்ற நிலைமை இந்தியாவுக்கு வந்து விடுமோ என்று அச்சப்படுகிற ஒரு நிலை தான். 20% முஸ்லீம் கிறித்துவ தலித்து வாக்கு வங்கி இருக்கு. இந்த 20% நீங்க பழி வாங்குவதன் மூலம் தான் 80% மக்களுடைய வாக்கு வங்கி இந்து வாக்கு வங்கி வந்தா போதும் நினைக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரே விஷயம் இந்துத்துவ அரசியல் தான். இதுதான் இப்போ யதார்த்தமா இந்த என்கவுண்டர் விஷயத்துல அவருக்கு தான தேவை முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உத்தரப்பிரதேசின் முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய ஆட்சி காலம், அவர் ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் நிறைவு செஞ்சிடுச்சு. கடந்த காலத்தில் இவரை போன்று தொடர்ந்து 6 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே யாருமே முதல்வராக இருந்ததில்லை. அப்படி ஒரு பெருமை அவருக்கு இருக்குது அப்படின்னு அதை ஒரு பக்கம் கொண்டாடிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் ஒரு சர்ச்சைக்குள்ளே இருக்குது. அவர் பதவியேற்று ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த 6 ஆண்டுகளில் அதிகபட்சமான என்கவுண்டர் நடந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுது. கிட்டத்தட்ட அந்த என்கவுண்டரில் 183 பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் பேசப்படுறதுல உருவாயிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பிஜேபியை பொறுத்தவரை அடுத்த பிரதமர் தயாராகிவிட்டார் என்பதை தவிர இதில் பேசுவதற்கு ஒன்று இல்லை. இது முதல் குஜராத், அங்கு தான் பிரதமர் மோடி கண்டெடுக்கப்பட்டார். இப்போ உத்தரப்பிரதேசத்திலும் அதே ஃபார்முலா தான். அங்கு சிறுபான்மை மக்கள் பில்கிஸ் பானு போன்ற எத்தனையோ வழக்குகள், அமித்ஷா மேலே வழக்குகள். அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் சிறுபான்மை மக்கள் நீங்கள் அச்சத்தோடு வாழுகிற ஒரு நிலை. இன்னும் சொல்லணும், இந்தியாவில் சிறுபான்மை மக்கள் அச்சத்தோடு வாழுகிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்குது. நீங்கள் யோகிக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதாவது புல்டோசர் பாபா. சிறுபான்மை மக்கள் மீது எந்த வழக்கு பதியப்பட்டாலும் உடனடியாக அவர்கள் வீடு தரைமட்டமாக்கப்படும். வேறு நீங்கள் இந்துக்கள் வீடு மீது எந்த விதமான நீங்கள் புல்டோசர் தாக்குதல் இருக்காது. அப்போது இது சிறுபான்மை மக்களை அச்சப்படுத்துவதன் மூலம் பெரும்பான்மை மக்களுடைய 80% வாக்குகளை தக்க வைப்பதற்கான அரசியல் தான் நீங்கள் குஜராத் மாடல் இப்போ யூபிக்கு சென்றிருக்கிறது. யூபியை பொறுத்தவரை நீங்கள் இப்போது என்கவுண்டர் பண்ணி கொல்லப்பட்ட 103 வழக்குகள் உள்ள அஷ்ரப், அவருடைய சகோதரர் அத்திக் அகமது, அஷ்ரப் அகமது 2 பேர் சகோதரர்கள். அவருடைய மகன் அவரும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கு என்பது திட்டமிடப்பட்ட வழக்கு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, 103 வழக்கு இருக்குன்னா ஏறக்குறைய அவர் மீது ஏறக்குறைய 30-35 ஆண்டு காலம் 103 வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்று சொன்னால் அப்போ இந்தியாவுடைய நீதிமன்றம் ஜனநாயகம் பலவீனப்பட்டு போயிருக்கிறது என்பதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு எம்எல்ஏ சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். இவர் 5 முறை எம்எல்ஏ ஆக்கப்பட்டிருக்கிறார், 1 முறை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கப்பட்டிருக்கிறார். இவ்வளவு கிரிமினல் பின்னணி உள்ள ஒருவர், அதாவது இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறித்தவராக இருக்கட்டும், அல்லது வேறு எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கட்டும், மதம் என்பது 2வது பட்சம், இவ்வளவு ஒரு பிரபலமான ஒரு கிரிமினல் நபரை நீங்கள் அரசியலில் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் அரசியல்வாதிகளுடைய அதிகாரிகளுடைய தயவு இல்லாமல் ஒருவர் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்திருக்க முடியாது. இவை 103 வழக்கு என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. பல வழக்குகள் சாட்சிகள் மிரட்டப்பட்டிருப்பார், பல வழக்குகள் சாட்சிகள் ஓடி போயிருப்பாங்க, பல வழக்குகளை சாட்சிகளுக்கு நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியாமல் வழக்கு தள்ளுபடியாக இருக்குது. இப்படி 103 வழக்குகளை நீங்கள் இந்த ஜனநாயகத்தை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தான். இந்த ஜனநாயகத்தை வந்து இன்று வரை எனக்கு தெரிஞ்சு 1000 ஆண்டு காலம் இந்த ஜனநாயகத்துக்கான நீங்கள் அத்தாரிட்டி ஆர்எஸ்எஸ் தான். நீங்கள் காந்தியாக இருந்தாலும் சரி, நேதாஜியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, காந்தியுடைய மரணத்துக்கு பின்னாடி கோட்சே இருக்கார். நேதாஜியினுடைய மரணத்துக்கு பின்னாடி பல கோட்சைகள் இருக்கிறார்கள். இங்கே எல்லாமே மர்மமாக தான் இருக்குது. நீங்கள் ரஷ்யாவில் போய் சாஸ்திரியுடைய மரணம், Shastri Marana, our driver Marana, Marutur Marana, Ella Para Marma, Marma Maranangilda, Logda, Loda, Nidibadi, Nidibadi, Puna, Eranduboye, our Udal, our Kurumbataka, Jeria, Mango, each other there, our Purivika Man of Uruk, each other. Ambulance driver can put every Purivika Urudirium. I put Pala Marmangal, PJP RSS, Archiki Vandale. பல மரணங்கள் மர்ம மரணங்கள் நடந்துருக்கு இதெல்லாம் அதிகாரத்தை நோக்கி தான் இந்தியாவுல ஜனநாயகம் பலவீனப்பட்டிருக்கிறதுனால ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனுக்கு போறது இல்ல நீதி நீதிமன்றங்கள் என்பது முழுக்க முழுக்க அது தந்தை பெரியார் அவர்கள் தான் சொல்லுவார் உச்சி குடுமி நீதிமன்றம்வர் உச்ச நீதிமன்றத்தை உச்சி குடுமி நீதிமன்றம்னு சொல்வார் அப்ப பல வழக்குகள் நீங்க நிரூபிக்கப்பட முடியாமலே நீ காலாவதி ஆகி போகுது உதாரணத்துக்கு நீங்க ராஜீவ் கொலை எடுத்துங்க ராஜீவ் கொலையில ராஜீவுடைய மனைவிக்கு இந்த வழக்குடைய சாராம்சம் இன்னைக்கு வரைக்கும் தெரியல அந்த அம்மா நளினி வேலூர் ஜெயில இருக்கும்போது தன்னுடைய மகளை அனுப்பி யார் கொலை பண்ணா இப்படி கொலை பண்ணா சந்திராசாமி ரோல் என்ன சுப்பிரமணிய சாமி ரோல் என்ன அந்த அம்மா எங்க வந்து கேக்குறாங்க 2004 14 10 வருட காலம் சோனியா வீட்டினுடைய அடுப்பங்கரையில தான் இந்தியாவுடைய பிரதமரே இருந்தார் மன்மோகன் சிங் என்பவர் சோனியா காந்தியினுடைய ரப்பர் ஸ்டாம்ப் அப்போ சோனியா காந்தி பிரதமராக முடியவில்லை என்பதை ஆர்எஸ்எஸ் அனுமதிக்கவில்லை ஏன் அனுமதிக்கலைனா அந்த அம்மா ஒரு இத்தாலியை சேர்ந்த ஒரு கிறித்துவ பெண்மணி ஆண்டோனியா மெயினா இருக்கின்ற ஒரு இத்தாலி நாட்டு கிறித்துவ ஆங்கிலேய பெண்மணி இவரை இந்தியாவை ஆளக்கூடாது என்பது மக்கள் பெரும்பான்மையாக ஓட்டு போட்டாலும் கூட முடிவு செய்வது எது ஆர்எஸ்எஸ் தான் நீங்க உமா பாரதி என்ன சொன்னாங்க சோனியா காந்தி பிரதமரானால் நான் மண்ணை ஊத்தி தீக்குளிச்சு சாவன்னாங்க அப்போ சோனியாவுக்கு காங்கிரஸுக்கு ஓட்டு போட்ட மக்கள் ஏறக்குறைய இந்தியாவில் 40% மக்கள் 140 கோடி பேர் 60 கோடி பேர் ஓட்டு போட்டு கூட ஒரு பிரதமராக முடியாம உமா பாரதி தான் முடிவு பண்றாங்க அப்போ மன்மோகன் சிங் லண்டன்பர்ட் தான் பிரைம் மினிஸ்டர் இருந்தார் அப்போ காங்கிரஸ் அதிகாரத்தில் இருந்தாலும் ரூல் பண்ணுவது ஆர்எஸ்எஸ் தான் அப்ப ஆர்எஸ்எஸ் உடைய எல்லா விஷயங்களுமே இந்தியாவை அதாவது இந்தியாவுடைய 4 பியூரோகிரசி ஒன்று ஜனநாயகம் நீதித்துறை நிர்வாகத்துறை அரசு துறை அதாவது ஒரு ஜனநாயகத்துடைய 4 தூண்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா ஆர்எஸ்எஸ் தான் இருக்கு அப்ப ஆர்எஸ்எஸ்ஐ மீறி எந்த விஷயம் மீடியாக்கள் பூரா காவி கடல் இருக்கு கார்ப்பரேட்டா இருக்கு உண்மைகளை சொல்வதற்கு ஆள் இல்லை அப்போ இதே போன்ற பல என்கவுண்டர்கள் மறைக்கப்பட்டு விட்டது சாதாரணமா யூபில ஒரு தலித் பெண் நீங்க சடையை அதிகமா முடியை வளர்த்திருந்தா என்பதற்காக முடி வெட்டப்பட்ட வீடியோலாம் நான் பார்த்திருக்கேன் செருப்பு போட்டுட்டு போனா அப்படிங்கறதுக்காக அவ அடித்து கொல்லப்பட்டத போய் யூபில இன்னும் 1000 வருடம் 2000 வருடம் சனாதன பின்னோக்கி போயிருக்கு நீங்க 1000 வருடம் 2000 வருடம் சாதி இந்துத்துவாவே இல்லை 1000 வருடங்களுக்கு பின்னாடி தான் அப்ப 1000 வருடங்களுக்கு பின்னோக்கி தள்ளி கொண்டு போய் நிறுத்திருக்காங்க யூபில இந்த யூபில யோகி ஆதித்யநாத் தான் அடுத்த பிரதமர் என்கின்ற நிலை ஆர்எஸ்எஸ் உருவாக்கி வச்சிருக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா இப்ப பெரிய ஆதித்யநாத் தான் மோடி குஜராத்தில் இதே ஒன்று பண்ணால் நீங்க பெரும்பான்மை இந்துக்கள் கோபப்படுகிறார்கள் அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லி அரசு துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மௌனிக்கப்பட்ட பிறகுதான் அங்க 5000க்கு மேற்பட்ட உயிரோடு கொல்லப்பட்டார்கள் கற்பனை வைத்திருக்கிற பெண்ணை கூட குழந்தையை கொடுத்து தரையை விட்டு அடிச்சான் அந்த அளவுக்கு மதவெறி அம்பேத்கர் சொல்வதை போல இங்கே ஆக்கப்பூர்வமான விஷயங்களை இந்த மக்களுக்கு கொடுக்காமல் இந்து என்கின்ற ஒரு தத்துவத்தை மட்டும் கொடுத்துட்டு போயிடறான் இந்த இனம் இங்கே அழிவதை தவிர வழியிலேன்னு அம்பேத்கர் சொல்றார் இப்போ அதே போல தான் இப்போ பெரிய தலைவர் ராகுல் காந்தியே ஜனநாயக கடமை ஆற்ற முடியவில்லை எங்க நீங்க நாடாளுமன்றத்தில் அவரு தான் நீங்க நேரு குடும்பத்தினுடைய ஒரு பெரிய அடையாளம் முகம் அவரை நீங்க பழைய வழக்கு எங்க கர்நாடக கோர்ட்டில் அதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு 2வது நாள் வயநாட்டில் எம்பி பதவி போகுது 3வது நாள் வீட்டை காலி பண்ணுறாங்க 4வது நாள் டெலிஃபோன் லைனை கட் பண்ணுறாங்க சட்டி தூக்கி எல்லாம் 10 நாளைக்கும் நடக்குது இந்த ஜனநாயகம் அவ்வளவு பரபரப்பாக இருக்குது பல வருடங்களாக நீங்கள் எம்பி கோட்டை காலி பண்ணாத பல மந்திரிகள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பல மாதங்களாகி எம்பி கோட்டை காலி பண்ணாத பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நீங்க ராகுலுக்கு அரசியல் பண்ண முடியாத பெரிய நிர்பந்தம் இருக்கு Rahul வந்து வெளிநாட்டுல போய் ஐயோ அப்பன் கத்துறாரு எங்க பிரிட்டன்ல போய் கத்துறாரு ஜெர்மன்ல போய் கத்துறாரு அப்போ இந்த ஜனநாயகம் மிகப்பெரிய கேள்விக்குறி ஹிட்டர் தான் சொல்றாரு எனக்கு ஒரு முறை வாய்ப்பளிங்கள் இந்த ஜனநாயக பூர்வமான நடவடிக்கைகளுக்கு ஜனநாயகத்தை நான் விரிவுபடுத்த போறேன்னு சொல்லி ஹிட்லர் கேக்குறாரு கடைசியா ஒரு முறை ஹிட்லருக்கு வாய்ப்பளித்தது தான் மக்கள் செஞ்ச பெரிய பாவம் அதன் பின்னாடி ஜனநாயகம் இல்லாம போச்சு இதே போன்ற நிலைமை இந்தியாவுக்கு வந்து விடுமோ என்று அச்சப்படுகிற ஒரு நிலைதான் நீங்க யூபில என்கவுண்டர் நீங்க முழுக்க புல்டோசர் பாபா என்கவுண்டர் பாபாவாக நீங்க உலகத்துல அரசியலுக்கு வருகிறவன் பூரா நீங்க அரசியலை தெரிந்து கொண்டு வந்தா வருவான் ஆனா இங்க அரசியலை வெறுத்து அரசியலே வேண்டாம் தேவையே இல்லை என்று சொல்லுகிற ஆன்மீகவாதிகளை முழுக்க அரசியல் ஆக்கிரமிக்கிறான் அப்போ இதே ஒரு பெரிய முரண்பாடு இந்த முரண்பாடை களைவதற்கு மக்களை ஒன்றிணையணும் ஆனா மக்களை பொறுத்தவரை முழுமையாக மக்களுக்கு அரசியலே போய் சேரல மக்களுக்கு அப்ப மக்களை பொறுத்தவரை அரசியல் தெரியாத மக்களாக மோடிக்கு ஓட்டு போட 38 கோடி பேர் மீதி 102 கோடி பேர் அரசியலே தெரியாம உட்கார்ந்து இருக்கான் அப்ப இவர்களை அரசியல் யார் சொல்லி கொடுப்பது எதிர்க்கட்சிகள் ஊரா பிரிஞ்சு பீஸ் பீஸா கிடக்குறாங்க அப்போ என்கவுண்டர் பாபாக்களும் புல்டோசர் பாபாக்களும் தான் பிரதமர் நாற்காலிக்கு வருவதற்கு தகுதியானவர்கள் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த நிலை புல்டோசர் பாபா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு நீங்க சொன்னீங்க கடந்த காலத்துல வந்து இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் ஆக்கிரமிப்பு அப்படின்ற காரணமாக காமிச்சு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் வந்து அகற்றப்பட்டுச்சு இப்போ இந்த என்கவுண்டர் விஷயம் சம்மந்தமாக வரக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா முசாபர் நகர் ஷாம்லி ஷாரன்பூர் போன்ற இஸ்லாம் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு குறிப்பிட்ட வீட்டை குறி வச்சு அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஆணை வந்து இந்த மாதிரி என்கவுண்டர் விஷயத்தில் கைது பண்ணுறாங்க அப்படின்னா அவர் மீது பல்வேறு வழக்கு பல்வேறு இதை போட்டு என்கவுண்டர் பண்ணாங்க அதன் பிறகு வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற மொத்த நபர்களுமே வந்து காலி பண்ணக்கூடிய வேலையை செய்கிறாங்க அந்த மாதிரி இஸ்லாம் பகுதியில் 60 வீடுகள் அந்த மாதிரி ஆக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க இது எதை நோக்கி கொண்டு போகுது சார் சிறுபான்மை மக்களை பலியிடுவதன் மூலம்தான் பெரும்பான்மையாக 20% முஸ்லீம் கிறிஸ்துவ தலித்து வாக்கு வங்கியிருக்கு இந்த 20% நீங்கள் பழி வாங்குவதன் மூலம்தான் 80% மக்களுடைய வாக்கு வங்கி இந்து வாக்கு வங்கி வந்தால் போதும்னு நினைக்கிறாங்க இதை நீங்கள் எதிர்க்கட்சிகள் கம்யூனிஸ்டுகள் அம்பேத்கரிஸ்டுகள் இதான் இதை முறியடிக்கணும் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவர்கள் எல்லாமே மிக பலவீனமாக இருக்கிறார்கள் அப்போ யார் எதிர்த்து போராடுவது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி நீங்கள் இது யார் காலத்திலிருந்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா கம்யூனிஸ்டுகள் வளராமல் பார்த்து கொண்டார்கள் ஆர்எஸ்எஸ் இதுக்கு நேருவும் உடந்தை இப்போ நேரு குடும்பமே இப்போ ஐயோ அப்பான்னு கத்துறான் கம்யூனிஸ்டுகளே இல்லாமல் போயிட்டான் கம்யூனிஸ்டுகளை நீங்கள் போன 10 ஆண்டு தேர்தலுக்கு முன்பு அதாவது பிஜேபி வருவதற்கு முன்பு 2004, 2009 55 கம்யூனிஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாங்க நம்ம இவர் தலைமையில் பிரகாஷ் காரத் தலைமையில் சிபிஎம் கர்நாடகா மேற்கு வங்காளம் கேரளா 2 மாநிலங்களிலிருந்து அப்போது 10 வருட காலம் மன்மோகன் சிங் அரசாங்கமே கம்யூனிஸ்டுகள் தான் வழிகாட்டினான் இப்போது அந்த கம்யூனிஸ்டுகள் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய தயவில் சிபிஎம்மில் 2 சிபிஐயில் 2 கேரளாவில் 1 இந்திய பாராளுமன்றத்தில் 524 பேரில் 5 பேர் தான் இருக்க கம்யூனிஸ்ட் அப்போது கம்யூனிஸ்டை ஒழித்ததில் பெரும்பங்கு காங்கிரஸுக்கு உண்டு தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட அதாவது பெரியார் இயக்கம் தான் 4 கம்யூனிஸ்டுகள் அனுப்பியிருக்கு அப்போ இந்திய அளவில் கம்யூனிஸ்டுகள் இருந்தால் பிஜேபி பயப்படுவான் காங்கிரஸ் அதிகமாக இருந்தால் பயப்படுவான் இப்போ 2 பேருமே பலவீனமாக இருக்கிறாங்க அப்போ என்ன காரணம் கேட்டிங்கன்னா முழுக்க இந்தியாவில் பிஜேபி எதிர்க்கக்கூடிய வலுவான ஆட்கள் நீங்கள் எங்கேயுமே இல்லை இல்லைன்னா நீங்கள் புல்டோசர் பாபா நீங்கள் அதே போல் என்கவுண்டர் பாபா நீங்கள் மோடி எடுத்தீங்கன்னா அதே போல தான் அவர் ஒரு என்கவுண்டர் பாபா அப்போது சிறுபான்மை மக்களிடம் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதன் மூலம்தான் இவர்கள் அகில இந்தியாவில் அறியப்படுகிறார்கள் இப்போ பாருங்கள் இந்த அஷ்ரப் கான் இந்த என்கவுண்டர் இந்தியா முழுக்க பேசப்படுகிறது பெரும்பான்மை மக்கள் என்ன சொல்கிறாங்க 103 வழக்கையா என்கவுண்டர் பண்ணி சரிதாயாங்கிறான் அப்போ இது பேசு பொருளாக மாற்றுவதற்கு ஏதாவது ஒரு வகையில் சிறுபான்மை மக்கள் மீது பெரும்பான்மை மக்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் கோபத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்கிறது மூலம் தான் நீங்கள் ராமஜென்ம பூமி பாபர் மசூதி இடிப்பு அதுக்கு தான் பெரிய வித்தியாசம் தெரியல பாபர் மசூதியை இடிப்பதன் மூலம் அது 10 ஆண்டு கால அரசியல் எது பாபர் மசூதி இடிப்பு அப்போ ராமர் கோயில் கட்டுவது ஒரு 10 ஆண்டு கால அரசியல். அப்போ 20 ஆண்டு கால அரசியல் எங்க இருந்து வருது? பாபர் மசூதி பிளஸ் ராமர் கோயில் தான். நீங்க 30 கோடி பேர் ஒரு நேரம் உணவு இல்லாம ராத்திரில பட்டினி படுக்க போறாங்க ஒரு ஆய்வு சொல்லுது. இன்னும் கொரோனா காலத்துல ஆயிரக்கணக்கான பேர் டெல்லியில இருந்து சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் நீங்க பீகாரையும் ஒரிசாவையும் சேர்ந்த போறா பல ஆயிரம் மைல் நடந்து போனதை மோடி ரசிச்சு பார்த்துட்டு இருக்கார். அப்போ கார்ப்பரேட்டுகளுடைய தயாரிப்பு தான் பிஜேபி கவர்மெண்ட். பிஜேபி கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் கம்யூனிஸ்ட் தொழிலாளர்களுக்கான சட்டமே இருக்காது, தொழிலாளர்களுக்கான போராட்டமே இருக்காது, தொழிற்சங்க பிரச்சனையே இருக்காது. கார்ப்பரேட் எது சொல்லுகிறானா அது கேட்டுக்க. பிஜேபியில் தொழிற்சங்கமே கிடையாது. தொழிற்சங்கத்துக்கு பேர் போட்டவர் கம்யூனிஸ்டுகள் தான். இப்போ கம்யூனிஸ்டுகளை கார்ப்பரேட் நிறுவனம் வருகிற பொழுது கம்யூனிஸ்டுகள் தொழிற்சங்கம் கட்டக்கூடாது என்பதற்காக எம்ஐ போட்டால் தான் நான் 1000 கோடி ரூபாய் உள்ளே இறக்குவேன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸே உடனே ஒப்பந்தம் போட்டுக்கிறான். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் முதலமைச்சர் அலுவலகமே கைது போட்டுக்கிறேன். ஏன் ரைட்டுப்பா தொழிற்சங்கம் இருக்காது. தமிழ்நாட்டில் பொறுத்தவரை கம்யூனிஸ்டுகள் தான் தொழிற்சங்கம் நடத்துனாங்க. இப்போ தொழிற்சங்கங்கள் இல்லை, கம்யூனிஸ்டுகள் இல்லை. இப்போ யார் இதை எதிர்த்து தட்டி கேட்பது? அதற்கான பிளாட்ஃபார்மே நீங்கள் முழுமையாக நீங்கள் ஜீரோவில் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க அதிகாரம் முழுக்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் கையில் எடுத்தது பிறகு அதை எதிர்ப்பதற்கு ஆள் இல்லாமல் போய்விட்டதனுடைய விளைவு தான் இன்றைக்கி பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய அரசியல். அதை தான் இந்தியா முழுமையான அரசியலாக இருக்குது. அதை எதிர்க்கக்கூடியவர்கள் நீங்கள் மிக பலவீனமாக இருக்கிறார். அதனால தான் அவர்கள் எதை வேண்டுமானாலும் சாதித்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு ஒரே விஷயம் வாக்கு வங்கியை நோக்கி போவது. வாக்கு வங்கி 80% இந்துத்துவ அரசியல் தான். இதுதான் இப்போ யதார்த்தமாக இந்த என்கவுண்டர் விஷயத்தில் அவருக்கு தான தேவை முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சார் இப்போ இந்த என்கவுண்டர் ஆத்திக் அகமது அஷ்ரஃப் அகமது இந்த 2 பேருடைய அந்த கொல்லப்பட்டது அப்படிங்கிறது என்கவுண்டர் கிடையாது. அவங்க காட்டக்கூடிய செய்திகள் என்ன? அவங்க வந்து சிறையில் இருக்காங்க. சிறையிலேருந்து மருத்துவ பரிசோதனைக்காக வந்து மருத்துவமனை நோக்கி வராங்க. வர்ற இடத்துல பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து நடந்த ஒரு இன்னொரு கேங்க்கு வந்து அவங்க வந்து அவங்கள சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. இது எப்படி சார்? இதை வந்து ஒரு ஃபேப்ரிகேட்டட் மாதிரி தெரியுது, வந்து ஒரு எதாச்சும் நடந்த மாதிரியான ஒரு விஷயங்களாக தெரியலையே. எப்படி அப்பட்டமாக இப்படி ஒரு விஷயத்தை நிகழ்த்தி காட்ட முடியுது? இல்லை, அவர்கள் நீங்கள் ஜெயிலில் இருக்கிறவரை மருத்துவமனைக்கு கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. வெளியில் கொண்டு வர வேண்டியது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா என்கவுண்டர் பண்ணுவதற்காக. என்கவுண்டர்னா நீங்கள் இந்த 3 பேர் அவன் துப்பாக்கி சுட தெரியாதவன். நீங்கள் ஜெய் ஸ்ரீராமனை நீங்கள் பட்டாசு வெடிக்கிற டொப்புன்னு சொல்கிறான். அப்போ இவர்கள் வந்து குறுகிய காலத்தில் பயிற்றுவிக்கப்பட்ட ஆட்கள். இவர்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா இந்த 2 பேரையும் சுட்டு கொள்வது மட்டும்தான் வேலை. இதற்காகவே நீங்கள் ஜெயிலர், சிறைத்துறை, காவல்துறை. நீங்கள் காவல்துறை இன்னொரு தப்பு பண்ணியிருக்கு. நீங்கள் அவங்க 2 பேர் சொல்கிறான் 3 பேர் சொல்கிறான்னா நீங்கள் யாருக்குரிய 17 போலீஸ் அதிகாரி நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணிடுங்க. அவர் மேலே துப்பாக்கி பிரயோகம் பண்ணலையே. 3 பேர் அது குற்றவாளிகள் மேலே துப்பாக்கி பிரயோகமே பண்ணலை. அவங்க அப்போ துப்பாக்கி பிரயோகம் பண்ணாமல் அவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் முழுமையாக காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அப்போது இது எல்லாமே திட்டமிடப்பட்ட ஒரு நாடகம்தான். இதை பெரிய அளவில் எந்த எதிர்க்கட்சிகளும் பேசலை. நீங்கள் நாடாளுமன்றத்தில் அவன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேசலை. முஸ்லீம் அமைப்புகள் பெருசு பண்ணலை. ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் ஆகலை. அப்போ எல்லாமே ஒரு நாள் செய்தி அதை தாண்டி அடுத்தலாம் கடந்து போயிடறாங்க. இந்த 3 பேரும் கண்டிப்பாக பிரபல வக்கீல் ஆஜராவாங்க. எந்த எவிடன்ஸ் இருக்காது. 3 பேரும் குடிசைக்கு வெளியே வந்துடுவான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா அரசே திட்டமிட்டு அவர்களை களத்தில் இறக்கியிருக்கு. இப்போ 2017 யோகி வந்து ஆட்சிக்கு வரும்பொழுது அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் பத்திரிகையாளர் சந்திப்பில். குற்றம் என்பது இருக்கவே கூடாது, குற்றம் செய்பவர்கள் வந்து சுட்டு கொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிறத வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார். இதுவே பேசப்பட்ட பொருளை உருவாச்சு. ஆனால் அவர் ஆட்சி பொறுப்பேற்ற அன்றையிலிருந்து இன்றைக்கு வரையும் கிட்டத்தட்ட யூபியில் மட்டும் 10,900க்கும் மேற்பட்ட என்கவுண்டர்கள் செய்யப்பட்டிருக்கு. அதில் 183 பேர் கொல்லப்பட்டிருக்கார்கள் அப்படிங்கிற அந்த செய்தி இதை ஒட்டி அந்த புள்ளி விவரங்களாக வெளியே வருது. இப்போ தமிழ்நாட்டில் எங்கே ஒரு லாக்அப் டெத் நடந்துச்சா சட்டமன்றத்தில் உடனே அது குறித்து ஒரு கவனம் ஈர்ப்பு விஷயங்கள் கொண்டு வரப்படுது. அது குறித்து முதல்வர் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்குறாங்க. அப்புறம் சில விஷயங்கள் நடக்குது. இங்கே ஹியூமன் ரைட்ஸ் விஷயங்கள்லாம் உடனே பேசுகிறாங்க. பட் யோகி மாடல் பிஜேபி ஆச்சு இந்தியாவுக்கு மாடல்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களில் இவ்வளோ பேர் என்கவுண்டர் நடக்குது. இது குறித்து ஹியூமன் ரைட்ஸ் வயலன்ஸ் ஏன் பெரிய லெவலில் உருவாகவே இல்லை? நீங்கள் இது முழுக்க நீங்கள் எதிர்க்கட்சிகளால் ஆளுங்கட்சி 2 பேருமே இது போன்ற பல என்கவுண்டர் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. பல முறை இந்த விஷயங்கள் இந்தியாவை தாண்டி வெளிநாட்டுக்கு யாராவது ஒரு அதாவது மனித உரிமை ஆளுநர்கள் விஷயத்தை கொண்டு போய் புதுநூல வழக்க பதிவு செய்யணும். அப்படி பலனா அவன் வந்து தேச துரோகின்றுவாங்க. அப்போ எதிர்க்கட்சிகளும் இதை கவனம் எடுப்பதில்லை, மனித உரிமை ஆர்வலர்களும் கவனம் எடுப்பதில்லை. உதாரணத்திற்கு ஸ்லேடன் சாமின்னு ஒருத்தர், திருப்பத்தூர் சேர்ந்த ஒரு தமிழர், அவர் ஆதிவாசி மக்களுக்காக கடுமையாக போராடுறாரு. அவரை நீங்கள் நக்சல்னு முத்திரை குத்தி கையில் காலில் லீடிங் செயில் போட்டு அவருக்கு தண்ணீர் டம்ளர் ஸ்டெயின் சுவாமி, அப்போ தண்ணி டம்ளருக்கு தூக்கி கூட குடிக்க முடியல. ஒரு ஸ்ட்ரா கேட்டு உயர்நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டுறாரு, ஒரு ஸ்ட்ரா கேட்டு கடைசி வரைக்கும் கொடுக்காம அவர் காலில் லீடிங் செயினை போட்டு பெட்டில் படுக்க வச்சு அவன் அப்படியே மறந்து போனார், இறந்து போனார். அப்போது இந்த மக்கள் அந்த விஷயத்தையும் மறந்து போனான். அப்போது ஹியூமன் ரைட்ஸ் விஷயங்கள் ரொம்ப பலவீனமாக இருக்குது. நீங்கள் அரசுக்கு எதிராக போராடக்கூடிய பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்படுறான், மனித உரிமையாளர்கள் கைது செய்யப்படுறான், இவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நீங்கள் 1980களில் சிபிஐ உடஞ்சி சிபிஎம் ஆகுது, சிபிஎம் உடஞ்சி எம்எல்ஏ போகிறான், பல லட்சக்கணக்கானவர் சுட்டுக் கொல்லப்பட்டான். அப்போ இதை தட்டி கேட்பதற்காக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் ஒன்று சேர்ந்து தான் பியூசிஎல்னு ஒரு அமைப்பு ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்து அதை தட்டி கேட்ட பிறகு தான் இந்த என்கவுண்டரை நிறுத்துகிறாங்க. இல்லைன்னா பல லட்சக்கணக்கான கம்யூனிஸ்டுகள் நடுரோடு சுட்டுக் கொல்லப்பட்டோம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா சிபிஐ சிபிஎம் சிபிஎம்லேருந்து சிபிஎம்எல். அப்போது இங்கே தேவாரம் அந்த அந்த நேரத்தில் ஏறக்குறைய ஒரு ஆயிரக்கணக்கு எம்ஜிஆர் ஆட்சி 80களில், தருமபுரி கிருஷ்ணகிரி அந்த முந்திரிக்காடு கதையெல்லாம் வருதில்ல. அப்போது 1000க்கும் மேற்பட்டவர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், மனித உரிமை அமைப்புகள் இல்லாமல் போச்சு. எதிர்கட்சியும் திமுக இப்போ எந்த கருத்தையும் சொல்லலை, கம்யூனிஸ்டுகள் பேசாமல் இருந்துட்டாங்க. அப்போ என்ன காரணம் கேட்டிங்கன்னா கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை பாராளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு கேபிட்டலிஸ்ட்டு தான், கம்யூனிஸ்டுகள் பேரில் இருக்கான். ஆனால் அவர்கள் கம்யூனிசம் என்பது எங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கே குரல் கொடுக்கக்கூடியதான் கம்யூனிஸ்டுகள். ஆனால் கம்யூனிஸ்டுகள் பூராமல் சிபிஐயா சிபிஎம்மா இப்போ 2 பேரும் பிரிஞ்சு போனதுனால இவர்களுடைய மிதவாத கொள்கை பிடிக்காமல் தான் எம்எல்ஏ மாறுறான். அவர்கள் பாதிக்கப்பட்டாலோ அவர்கள் என்கவுண்டர் பண்ணாலோ இந்த சிபிஐ சிபிஎம் குரல் கொடுப்பதில்லை. காரணம்னு கேட்டிங்கன்னா இவர்கள் நம்மளது வெளியேறிட்டாங்க. இப்போ அதே தான் இந்தியா முழுக்க என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கட்சி இப்போ பெரிய கட்சி, காங்கிரஸ் கட்சி முதலாளித்துவ கட்சியாக மாறிப்போச்சு. அவர்களுக்கு என்ன நோக்கம், எப்படியா ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும். அப்போது கார்பரேட்டுகள் பண்ணையாளர்கள் தான் காங்கிரஸ் கட்சிக்கு வர்றான், பகுஜன் சமாஜ்க்கு வர்றான், சமாஜ்வாடிக்கு வர்றான். அப்போது இவர்கள்ட்ட மனித உரிமைக்காக போராடக்கூடிய எந்த விதமான அவர்களுக்கு ஆர்வம் இருப்பதில்லை. அதனால் இது பிஜேபிக்கு மிகப்பெரிய ஆதரவாக மாறிப்போகுது. இது இனி கன்சிராமை போன்ற பல தலைவர்கள் தோன்ற, கன்சிராம், அம்பேத்கர், ஜோதிபாய் புலே, எவ்வளவோ தலைவர்கள் போராடி இந்த சமூகம் இன்னும் தேக்க நிலையில் தான் இருக்குது. நீங்கள் கன்சிராமுடைய கட்சியில் இருந்த மாயாவதி பிஜேபி, அம்பேத்கருடைய சிஷ்யன் ராம்விலாஸ் சத்வான், பஸ்வான்லாம் பிஜேபி. அப்போ யார் இதை தட்டி கேட்பது? இப்போது இந்த இந்த சமூக அமைப்பு என்பது முற்று முழுதாக பதவிக்கு வரணும், பணம் சம்பாதிக்கணும், அரசியல் பண்ணணும், அதாவது முதலாளித்துவ சிந்தனையில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த புல்டோசர் பாபாக்களும் என்கவுண்டர் பாபாக்களும் மோடிகளுக்கும் மிகப்பெரிய எதிர்ப்பு வருவது இல்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா இது ஐரோப்பா நாடாக இருந்தால் ஒரே நாளில் 1 கோடி பேர் தெருவுக்கு வந்துடுவான். அவர்கள்ட்ட ஒரு ஒற்றுமை இருக்குது, ஒரு அமைப்பெரிய திரட்டக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை அரசியலில் ஏறக்குறைய மறுக்கப்பட்டு பல ஆயிரம் ஆண்டுகளாக அடிமை சிந்தனை இருக்கிற காரணத்தினால யாருக்கு அந்த போர்க்குணம் நீங்கள் நேரடி தெருவுக்கு வந்து போராடுவதில்லை. அது பிஜேபிக்கு ஆதரவாக இருக்குது. அதனால தான் 1000க்கும் மேற்பட்ட என்கவுண்டர்கள், 1000க்கும் மேற்பட்ட சிறுபான்மை மக்களுடைய வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டது, குஜராத்தில் உயிரோடு கொளுத்தப்பட்டது. இது எல்லாமே பிஜேபிக்கு இது ஒரு கொள்கையாகவே, அதாவது டிப்ளமேட்டிக்ஸ் பாலிசியாகவே இது மாறி இருக்கு. யோகி மாடல், கதரம் ரவுடிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஒரு சிறப்பாக யோகி மாடல் ஆட்சி நடக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தினத்தந்தி போன்ற செய்தி நிறுவனங்கள் அந்த செய்திகளை வெளியிடுறாங்க. இது எப்படி தூக்கி கொண்டாடக்கூடிய விஷயமா எப்படி பார்க்குறீங்க? அது இல்லை, இவர்களுக்கு நீங்கள் அரசு விளம்பரத்தை மட்டுமே நம்பி பத்திரிகை நடத்தலாம். நீங்கள் ஒரு தினத்தந்தி பத்திரிகை எடுத்திங்கன்னா அந்த பத்திரிக்கையில் பேப்பர் காஸ்ட்டே வந்து 10 ரூபா வரும், 7 ரூபாய்க்கு கொடுக்குறான், 3 ரூபா நடந்து கொடுக்குறான். 3 ரூபா நடந்து கொடுக்குறான்னா அவர்களுக்கு விளம்பரம், அரசு விளம்பரம், தனியார் விளம்பரம் மூலம் ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபா வருது. ஒரு நாளைக்கு 2 கோடி வருது. அப்போ இந்த 2 கோடி ரூபா என்பது வியாபாரமாக தான் இருக்கே தவிர நீங்கள் மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸே இல்லை. அப்போது இந்த மக்கள் அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ மோடி வந்துட்டு சென்னை வந்துட்டு போனதுக்கு பின்னாடி, தமிழ்நாடு வந்துட்டு போனதுக்கு பின்னாடி வெல்கம் மோடி ஹேஷ்டாக்கு அதிக அளவில் வந்துடுச்சு. திமுக உளவுத்துறை மண்டை பிச்சுக்கிறான், இப்போ கோபேக் மோடி தான் அதிகமாக இருக்கும். இப்போ வெல்கம் மோடின்னு எப்படியா இவ்வளவு ஹேஷ்டாக் வருதுன்னு விசாரித்து பார்த்தா சமூக வலைதளங்கள் முழுக்க யார் ஆக்கிரமிச்சிட்டா? பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆக்கிரமிச்சிட்டான். அப்போது இது யாருக்கு எதிராக நாளைக்கு போகும்? திமுக எதிராக போகும். இப்போ திமுக தலைவர் மண்டை பிச்சுட்டு உட்காந்துருக்கான். என்ன காரணம்? இது எப்படி இவ்வளோ தூரம் நீங்கள் சமூக வலைதளங்களில் பிஜேபி ஆறு எப்படியா ஊடுருவனா அப்படின்னு அவர்களை இப்போ சபரீசனையும் உதயநிதி ஸ்டாலின் துர்கா பொறுத்த வரைக்கும் பணம் மட்டும் சேர்ந்தா போதும், பணத்தை பாதுகாக்கிற இவங்களே பிஜேபியில் சேர்ந்துருவான். அப்போது மக்களிடம் நீங்கள் ஒரு பெரிய விழிப்புணர்வு அரசியல் சொல்லிக் கொடுப்பதற்கு ஆள் இல்லை. எல்லா கம்யூனிஸ்டுகளும் மக்கள்கிட்ட இந்த அரசியலை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய கட்சியில் குறிப்பிடுறோம். ஆனால் இந்த நிகழ்வை குறிப்பிட்டு செய்தித்தாள்கள் செய்திகளை வெளியிடும் பொழுது யோகி மாறன் சொல்லி கொண்டாடக்கூடிய விஷயமா ரவுடிகள் கதறுகிறார்கள் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இதை எப்படி பார்க்குறேன்? இந்த செய்திகளை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, செய்திகள் முழுக்கவே இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. ஒரு லாபி இருக்குங்க, ஒரு இங்கே வந்து ஒரு மீடியா முழுக்க காவின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். காவி மயமாக்கப்பட்டதனுடைய விளைவு இந்த மக்களுக்கு யார் காவி, யார் கருப்பு, யார் சிகப்பு, நீங்கள் யார் திராவிட அரசியல், யார் கம்யூனிஸ்ட் அரசியல், யார் நீங்கள் பிஜேபி அரசியல், யார் இதை பகுத்து பார்த்து தெரிந்து கொள்ளுகிற அளவுக்கு இந்த மக்கள்கிட்ட அரசியல் இல்லை. அப்போது அவன் என்ன பண்ணுறான்? காவியை கம்யூனிஸ்டாக எடுத்துக்கிறான், காவியை கம்யூனிஸ்டாக எடுத்துக்கிறான். அப்போ அதனுடைய விளைவு தான் நீங்கள் இந்த பத்திரிக்கையாக கொடுத்துரும். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்? இப்போ மோடியும் யோகி 2 பேருமே ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க. நீங்கள் 20 வருஷத்துக்கு முந்தி போனீங்கன்னா மோடிக்கு எங்கேயுமே வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எங்கேயுமே விசா கிடைக்கல. மோடி பெரிய குற்றவாளின்னு சிபிஐ பல வழக்கு போட்டுது. அதே நிலைமை தான் யோகிக்கும். அப்போ 2 பேருக்குமே கொண்டாடக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான். அப்போது ஊடகங்களை பொறுத்தவரை ஊடகங்களுக்கு பல கோடி ரூபா அரசு விளம்பரமாக அரசு நிதியாக கொடுக்குறாங்க. அப்போ அவர்கள் என்ன பண்ணுறான்? அவர்களுக்கு கொள்கையெல்லாம் கிடையாது. ஒரு கார்பரேட்டு நியூஸ் 18 சேனல் இருக்குது, அம்பானியே நடத்துகிறாரு. அவருக்கு என்ன கொள்கை இருக்கும்? அங்கே இருக்கிற கார்த்திகை செல்வன் என்ன கொள்கை இருக்கும்? கார்பரேட் நிறுவனங்களை சொல்லுவதை சொல்லுகிற, தூக்கி பிடிக்கிற, ஆதரவு தெரிவிக்கிற, ஆதரவு தளத்தை உருவாக்குகிற வேலைக்கு தான் செய்வார். அப்போ மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். தந்தியாக இருந்தாலும் சரி, அதானி நியூஸ் 18 இருந்தாலும் சரி, பச்சைமுத்து புதிய தலைமுறையாக இருந்தாலும் சரி, மணல் கடத்தல் வைகுண்டராஜனாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாமே ஒரு கார்ப்பரேட்டினுடைய ஏஜெண்டுகள். இவர்களை மக்கள் தான் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். மக்களுக்கான அரசியலே தெரியல. இப்போ ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் பாஜக குறிப்பிடக்கூடிய ஒரு அரசியல் என்னென்னா ராம்ராஜ் அப்படின்னு குறிப்பிடுவோம், ராமரோட ராஜ்யம் நிறுவப்படணும் அப்படின்ட்டு. பட் யோகி ஆதித்யநாத் வந்து இந்தியாவுக்கு ஒரு புதிய அரசியல் ஒன்று காமிச்சார், புல்டோசர் அரசியல் காமிச்சார் அப்படிங்கிறத நீங்கள் ஒன்று குறிப்பிட்டீங்க. இப்போ புதுசாக அவரோட அரசியலை குறிப்பிட்டு இந்த விஷயங்கள்லாம் என்கவுண்டர் பண்ணுறதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இது ஜங்கிள் ராஜ் அப்படின்னு ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாங்க, அதாவது காட்டுத்தனமான ராஜ்யம் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்றாங்க. இந்த அரசியல் அந்த குறிப்பிடுதலை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மக்களை பொறுத்தவரை நீங்கள் 1000 வருடங்களுக்கு பின்பு இந்த மக்கள்கிட்ட அரசியலே போய் சேரல. 1000 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் சிறப்பான அரசியல் இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய அரசியல் எல்லாமே 1000 வருஷத்துக்கு முந்தையே பண்ணியிருக்கான், 2000 வருஷத்துக்கு முந்தையே பண்ணியிருக்கான். கீழடியை போய் தோண்டி பார்த்தா சட்டி பானையெல்லாம் எழுதி வச்சுருக்கான். ஆனால் 2000 வருடங்களுக்கு பின்னாடி கல்வியே இல்லை அவனுக்கு. நீங்கள் வாய்க்கால் கட்டி வச்சுருக்கான், சாக்கடை கட்டி வச்சுருக்கான், கீழடியில் பார்க்குறோமா? அப்போது நீங்கள் அதே போல் முகஞ்சதார ஹரப்பா நீங்கள் அங்கே போய் பார்த்தா அது தமிழர் நாகரிகம் தான். இப்போ திராவிட நாகரிகங்கிறான். அங்கே நீங்கள் சரியான நகர கட்டமைப்பே இருந்திருக்கு. எத்தனாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி? 1000 வருடங்களுக்கு முன்பு, 2000 வருடங்களுக்கு முன்பு தங்கத்தை கண்டுபிடிச்சிருக்கான், வெள்ளியை கண்டுபிடிச்சிருக்கான். இதெல்லாம் எப்போ? இன்றைக்கி தான் தங்க நாகரிகம் போய் டீனர் வாங்குகிறான். 2000 வருடங்களுக்கு முன்பு தங்கத்தை கண்டுபிடிச்சிருக்கான், வெள்ளியை கண்டுபிடிச்சிருக்கான், பவள முத்தை கண்டுபிடிச்சிருக்கான். அப்போ இந்த சமூகம் எவ்வளோ நாகரிகமாக வாழ்ந்துருக்கான். யுத்தமே எல்லாம் வாழ்ந்திருக்கான், சண்டையெல்லாம் வாழ்ந்திருக்கான், சச்சரவையெல்லாம் வாழ்ந்திருக்கான், ஒருத்தர் ஒருத்தர் கொடுத்து வாங்கி. அப்போ இவனுடைய அரசியல் நீங்கள் ஆரிய வரவுக்கு பிறகுதான் இவனுக்குள்ள சண்டை சச்சரவு, மொழி, ஜாதி, இனம், மொழி எல்லாம் பிரிக்கப்பட்டது. பிரிக்கப்பட்டதுக்கு பின்னாடி அவனுடைய தத்துவம்தான் நீங்கள் தமிழர் தத்துவமாக அடையாளப்படுத்தப்பட்டது. தமிழர்கிட்ட ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம், மொழி, கலாச்சார சண்டை சச்சரவே இல்லை. ஆனால் எல்லாத்தையும் பீஸ் பீஸாக ஆக்கி நீங்கள் கருணை கொலை, பேப்பர் திருத்தினா நீங்கள் ஜாதி மறுப்புக்காக கொலை, அப்பனை பெத்த அப்பனே கொலை பண்ணுறான், மகளை பெத்த அம்மாவே கொலை பண்ணுறான். அப்போது இது எல்லாமே ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு இந்த சமூகம் சிதைக்கப்பட்டது, சீரழிவு செய்யப்பட்டது. இது எல்லாமே இந்துத்துவ அரசியல் தான் காரணம். அப்போது இந்துத்துவ அரசியலை இவன் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு அரசியல் இல்லை. ஸோ இந்துத்துவ அரசியலில் இவங்க சொன்ன மாதிரி இந்த ஜங்கிள் ராஜ் அதெல்லாம் அதில் தான் வருமா? ஆமாம் ஆமாம், நீங்கள் காட்டுத்தனமாக என்கவுண்டர் பண்ண, குடிமக்களை என்கவுண்டர் பண்ண இந்துத்துவ அரசியல் தானே? ஆமாம் ஆமாம், நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் இலங்கையில் அவன் இந்து தான், அவன் வந்து சீக்கியனோ அல்லது கிறித்துவனோ முஸ்லீம் அல்ல. 5 லட்சம் மக்களை அழிந்து போவதற்கு இந்த அரசியல் ஜங்கில் அரசியல் தான் காரணம். இப்போ யாரை எதிர்த்து போகிறான்னா அவன் சிங்கள எதிர்த்து போகிறான்னா, நீங்கள் இந்து நாடு இந்துக்களை உதவி பண்ணியிருக்கணும். யாருக்கு உதவி பண்ணுறான்? சிங்களனுக்கு உதவி பண்ணுறான், தமிழனுக்கு கொள்கிறான். அப்போ இதுக்கு என்ன பேர்? இதுதான் ஜங்கில் ராஜ். அவன் வந்து முருகனை கும்பிட்றவன், இந்துத்துவா, வைணவன், சைவன், நீங்கள் எல்லா பேரும் தமிழ் பேர் தான், எல்லாம் இந்து பேர் தான். அப்போது இந்த இந்தியா இவ்வளோ பெரிய 140 கோடி பேர் உள்ள இந்தியா, 20 லட்சம் இராணுவங்களை வச்சுருக்கிற இந்தியா, ஒரு சின்ன நாட்டில் இந்துக்களை கொள்ளுகிறதை ரசித்து வேடிக்கை பார்க்குறான். இவன் அவன் 1000 கொடுக்குறான்னா அப்போ இது என்ன இந்துத்துவா? இந்துத்துவா என்பது தமிழர்களுக்கு எதிரான அரசியல் தான் இந்துத்துவா, சிறுபான்மை கிறித்துவர்களுக்கு எதிரான கொள்கை தான் இந்துத்துவா, முஸ்லீம்களுக்கு எதிரான கொள்கை தான் இந்துத்துவா. இதை இங்கே இருக்கக்கூடிய 10 கோடி தமிழர்கள் புரிந்து கொள்ளவில்லை, 25 கோடி முஸ்லீம் ஒற்றுமை இல்லை, 15 கோடி கிறித்துவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இதை புரிஞ்சவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா 10 கோடி பஞ்சாபி புரிஞ்சுக்கிட்டான். 10 கோடி பஞ்சாபி இந்த இந்துத்துவ அரசியல் இன்றைக்கு சண்டை போட்டிருக்கான். இந்தியாவுக்குள்ளே சண்டை போடுறான், இந்தியா வெளியிலையும் சண்டை போடுறான். பஞ்சாபியர்களை பொறுத்தவரை இந்த இந்து மதத்திலிருந்து வெளியேறான். ஏன் வெளியேறேன்னா இந்த குருநானக்கு தான் முதல்ல இந்துத்துவாவை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணவரை நான் உங்களோட சேர்ந்து வாழ முடியாது. 1000 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் இந்துத்துவ அரசியலை ஏற்றுக்கொள்ள சொல்லி அழுத்தம் கொடுத்த பொழுது தான் ஏற்றுக்க முடியாதுன்னு ஒரு தனி மதமாக போகிறாரு தான் குருநானக் பஞ்சாபில். நீங்கள் அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் புத்த மதத்தை புத்தத்தை ஏற்றுக்கொள்ள புத்தத்தில் வெளியே வாங்குகிறான் ஆர்எஸ்எஸ், பிஜேபி. அப்போ நான் ஒட்டுமொத்தமாக 1000 வருஷத்துக்கு முந்தைய ஆர்எஸ்எஸ் சொல்கிறேன். அப்போ இந்த புத்தத்தை விட்டு வெளியேற மறுப்பவர்களை என்ன பண்ணுறான்? தாழ்த்தப்பட்டவனா ஊருக்கு வராதிங்கிறான். இதை ஏற்று கேட்கறதுக்கு அன்னைக்கே இந்த மக்கள்கிட்ட ஒரு ஒற்றுமை இல்லை. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த ஜங்கிள் ராஜ் அப்படிங்கிறது நீண்ட காலமாக அவங்க பின்பற்றிருக்கிற ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து குறிப்பிட்டிருக்கீங்க. உண்மையதுதான். நீங்கள் 1000 ஆண்டு காலமாக இந்த இனத்தினுடைய அடையாளம் சிதைக்கப்பட்ட பிறகு நீங்கள் அவன் தான் நீங்கள் என்ன சொல்கிறான்? கணவன் இருந்தால் மனைவி கொளுத்தி விடு, இதுக்கு என்ன பேர்? ஜங்கில் ராஜ், காட்டு முராண்டி தான். நீங்கள் பெண்கள் உடன்கிட்ட ஏறணும், பெண்கள் படிக்கவே கூடாது, பெண்கள் நீங்கள் அவர்கள் ஒரு போக பொருள் தான். இப்போ இதெல்லாமே யாருடைய கொள்கை? ஆண்களும் படிக்கக்கூடாது, நீங்கள் தலித்து, சண்டாள, சூத்திரன், இப்படி மனு தருவோம், இதெல்லாமே இந்த இனத்தை பிளவு போடுவது, கூறு போடுவது தான். இதெல்லாமே என்ன பாலிசி? காட்டு முன்னாடி தான். நீங்கள் தந்தை பெரியார் தான் சொல்லுவார், ஆடுகளும் மாடுகளும் கேவலம் மலம் தின்கிற நாய்கள் கூட நடமாடுகிற அக்கராகரா வீதியில் மனுஷன் ஏண்டா போகக்கூடாதுன்னு கேட்பார். ஆடு போகலாம், மாடு போகலாம், மலம் திங்கிற நாய் போகலான் அக்கராகரத்தில், ஆனால் நான் வரக்கூடாதா? அப்போ இதுக்கு என்ன ஆட்சி? காட்டு முன்னாடி ஆட்சி தானே. ஆனால் பெரும்பான்மை மக்கள் நீங்கள் 97% வந்து பெரும்பான்மை மக்கள், 3% யார்? நீங்கள் அந்த ஜங்கில் ஆட்சியை தீர்மானிக்கக்கூடியவர்கள். நீங்கள் என்ன நடந்தது வைக்கத்தில்? நீங்கள் சாதாரண மக்கள் ஒரு 50 குடும்பம் இருக்கான், 50 குடும்ப கோயிலுக்குள்ள போலாம் நீங்க 5000 மாக இருக்கிற மக்கள் கோயிலுக்குள்ள போக கூடாது குடத்துல தண்ணி எடுக்க கூடாது அப்போ யா அதிகாரம் யாருக்கு இருக்கு 50% 50 குடும்பத்துக்கு தான் இருக்கு 3% தான் அதிகாரம் இருக்கு 97% அதிகாரத்தை என்ன தேடிட்டே இருக்க 1000 வருஷமா பல பேர் தியாகம் பண்ணிருக்காங்க பல போராட்டம் இப்ப வரலாறு திருப்பியே போராட்டம் தான இருக்கு எங்க பாரு அம்பேத்கர் இன்னைக்கு அம்பேத்கர்ல இருந்து ஜோதிபாய் புலே நீங்க இப்ப பல அரசர்கள் ஆரியத்தை எதிர்த்து தான் போராடி இருக்காங்க அப்ப இன்று வரை இதுக்கு ஒரு தீர்வு காணவே முடியல உலகத்துல மாறும் என்பதே மாறாது ஆனா இங்க மாறவே மாட்டேங்குதே அப்ப இந்த மக்களிடம் போதிய போராட்ட குணமும் புரட்சிகர சிந்தனையும் கொள்கையும் அறிவும் போய் சேராமல் தடுத்து கொள்வது கேட்டீங்கன்னா மீடியா தான் ரொம்ப விரிவான பார்வை சார் பல்வேறு கேள்விகளுக்கு உங்களோட விரிவான பதில்களை தமிழ் குரலினோட நேர்காணலில் இணைந்து வழங்கியிருக்கீங்க மிக்க நன்றி வணக்கம்